வணக்கம் சமீபத்தில் ஒரு காணொலி போட்டிருந்தேன் அதில் வந்து உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் கொஞ்சம் பதில் பதிவு பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷன்லன்னு சொன்னேன் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் அதை பார்த்துருந்தாங்க ஆனால் ஒருத்தர் கூட பதில் பதிவு பண்ணல சரி என்ன காரணமாக இருக்கும்னு நானே யோசித்தேன் சரி கேள்வியும் நானே பதிலும் நானேன்னு நானே பதில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் வந்து இப்போ போடுறேன் நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து பயங்கரமான பிள்ளையார் பக்திங்க பயங்கரமான பக்திமான் எங்களை சாமி கும்பிட சொல்லிகிட்டே இருப்பாங்க டேப்பரை காடுற காலம் அந்த காலம் டேப்பரை காடெல்லாம் எங்கள் அம்மா சாமி பாட்டு போட்டாங்கன்னா எப்போ பார்த்தாலும் சாமி பாட்டு ஒழிச்சுட்டே இருக்கும் இப்படியே கேள்வி செல்வத்திலேயே எனக்கு எல்லா சாமி பாட்டும் மனப்பாடம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் ஆனால் எங்கள் அம்மா சாமி கும்பிட சொன்னால் மட்டும் நான் சாமி கும்பிடவே மாட்டேன் என்ன பண்ணுவேன்னு கேளுங்கள் அங்கே தான் இருக்குது காமெடியே போய் பிள்ளையார் சிலைகிட்ட போய் நின்று குட் மார்னிங் பிள்ளையாரே அப்படின்னு சல்யூட் அடிச்சுட்டு வந்துடுவேன் இதை நான் செய்கிறத ஒரு நாள் என் தம்பி பார்த்துட்டு போய் எங்கள் அம்மாக்கிட்ட போட்டு கொடுத்துட்டான் அப்புறம் எங்கள் அம்மா அதை தெரிஞ்சுட்டு நான் சாமிக்கிட்ட போய் சல்யூட் அடிச்சுட்டு இருக்கேன் ஏதோ மார்ச் பாஸ்ட்டு இல்லை மிலிட்ரி பீப்புள் சல்யூட் அடிக்கிற மாதிரின்னு தெரிஞ்சு எங்கள் அம்மா என்னைய பின்னி பெடல் எடுத்துட்டாங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நம்ம வந்து எத்தனை பேர் போய் கடவுள்கிட்ட நம்ம கிடைச்சதுக்கு நன்றி சொல்கிறோன்னு சொல்லுங்கள் நம்ம கடவுள்கிட்ட போய் எல்லோரும் லிஸ்ட்டு வாசிக்கிறதுலாம் செய் வாசிக்கிறதுல தான் இருக்கும் எனக்கு ஆண் வாரிசு வேணும் எனக்கு திருமணம் ஆகணும் வேலை செய்ய கிடைக்கணும் பணம் வேணும் பங்களா வேணும் கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட்டு வாசிக்கிறதுல தான் இருக்கும் ஏதோ மல்லிகை லிஸ்ட்டு மாதிரி சந்தோஷமான மனம் வந்து பிரார்த்திக்காது நன்றி தான் சொல்லுன்னு சொல்லிவிட்டு வந்து ஓஷோ வந்து சொல்லியிருக்காரு ஒரு நேர்மையில்லாத ஆஸ்திகனை விட நேர்மையான நாசிகன் வந்து பெட்டர்னு விவேகானந்தர் சொல்லியிருக்கார் எப்போவுமே வந்து போதும் என்ற மனமே போதுமானது ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எலான் மஸ்கையும் அம்பானியையும் அதானியையும் தான் நம்ம ஹீரோக்களாக கொண்டாடுறோம் அந்த மாதிரி ஒரு சமூகத்தில் தான் நம்ம இருக்கோம் அவங்களும் எத்தனை தான் சம்பாதிச்சாலும் போதும்னு இருக்குறாங்களான்னா கிடையாது அவங்களும் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க பெரிய நம்பர் ஒன் லிஸ்டில் இருக்கிறக்காக தலையவனால அடமான வைக்க தயாராக தான் இருக்காங்க நேர்மையாக உழைத்து உழைத்தது போதுங்கிறதில் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க என் சாட்டிஸ்ஃபைட் லைஃப் இஸ் பெட்டர் தேன் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் லைஃப்னு சொல்லுவாங்க ஏன்னா என் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் இஸ் டிட்டமைண்ட் பை அதர்ஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபைட் லைஃப் இஸ் டிட்டர்மைன்ட் பை அஸ் அதாவது வெளியில் தெரியும் வெற்றிகரமான வாழ்க்கையை விட நமது மனதுக்கு திருப்தியாக சந்தோஷகரமான வாழும் திருப்தியான வாழ்க்கையே பெரியுது வெற்றிகரமான வாழ்க்கை வந்து மற்றவங்களுக்கு வேணால் தெரியும் ஆனால் உள்ளே வந்து நம்ம எவ்வளோ திருப்தியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோங்கிறது வந்து நமக்கு தான் தெரியும் அப்போ வந்து நமக்கு வெற்றிகரமான வாழ்க்கையை விட திருப்தியான வாழ்க்கையே மேலானது சரி எல்லாம் வல்லவர் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எல்லாம் வல்ல கடவுளுக்கு வந்து நமக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியாதா அவர்கிட்ட போய் நம்ம லிஸ்ட்டு வாசிச்சு அதை கேட்டு தான் அவர் கொடுக்கணுமா என்ன அவர் தான் வல்லவராச்சே வல்லவராச்சு கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களை பொறுத்த வரைக்கும் அப்போ எதுக்கு போய் நீங்கள் வீணாக லிஸ்ட்டு வாசிக்கிறீங்க அவரே நமக்கு வேணுங்கிறத எப்படியும் கொடுப்பார் இல்லை அடுத்த பாயிண்ட் என்னென்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து நான் பெரும்பாலும் எதையும் சார்ந்துருக்கிறது இல்லை ஒரு டிவியோ ஒரு ஃபோனோ ஒரு வீடியோ கேம்ஸோ புக்ஸோ நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி எதையும் நான் சார்ந்துருக்காமல் நான் பாட்டுக்கு வீட்டு வேலைகள் யூடியூபு ஓய்வு எடுக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய பொழுதை கழித்து வரேன் அப்புறம் சன் பாத்து முடிஞ்சால் டைம் இருந்தால் தியானம் இந்த மாதிரி இந்த மாதிரி நான் சுதந்திரமாக இருக்கிறதும் ஒரு காரணம் நான் நினைக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் அடுத்தவங்க விஷயத்தில் வந்து நான் மூக்கை நுழைக்கிறதே இல்லை அதாவது மூக்கு இருக்கு ஆனால் இல்லை நான் உண்டு என் வேலை உண்டு இருப்பேன் ஒரு விதத்தில் பார்த்தா நம்ம வந்து இப்போ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட தேவையில்லாத வேலை தான் இயற்கையில் வந்து மற்ற விலங்கினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறத ஒன்றும் ஒரு பெரிய இதாக செய்யறது அவங்கவுங்க அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க வாழ்கிறாங்க அவ்வளோதான் அவங்கவுங்களோட உணவு தேவை இனப்பெருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையின் தேடுதல் அப்படிதான் எல்லா விலங்குகளோட வாழ்க்கையும் இருக்குது இதை வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து கருவறையில் வந்து கிட்ட போய் சாமி கிட்ட போய் சாமி கும்பிட்டா நிறையா பலன் கிடச்சிரும்னு நினைக்கிறவங்கலாம் இருக்காங்க அப்படி பார்த்தா கருவறையில் போய் அர்ச்சனை பண்ணுற அர்ச்ச அர்ச்சகர் தானே சாமிக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கார் அவர் ஏன் அப்போ சாமிக்கிட்ட கேட்காமல் மற்றவங்கக்கிட்ட தட்சணை கொடுங்கோ தட்சணை கொடுங்கோன்னு கேட்குறாரு இதை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா என்னைக்காது உண்மையான குரு வந்து எப்போவுமே ஒதுங்கி இருப்பார் அவர் வந்து மதத்தின் சின்னங்களை அணிய மாட்டார் ஆரவாரமாக இருக்க மாட்டார் உண்மையான தேடுதல் உள்ளவர்களுக்கு மட்டுமே வந்து அவர் அகப்படுவார் அந்த காலத்தில் முனிவர்கள் சித்தர்கள் ஞானிகள்லாம் வந்து தவம் பண்ணுறதுக்கு காட்டுக்குள்ள ஓடிடுவாங்க ஏன்னா இந்த மாதிரி மனிதர்கள் கூட வாழ முடியாமல் தான் அதனால தான் அவங்க காட்டுக்குள்ளே ஓடிடுவாங்க நாட்டுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் குப்பை கூலமாக வச்சுருக்க நமக்கு இதெல்லாம் என்னைக்கு புரிய போகுது